தமிழ் தேடல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க தனா பேசுறேன் பெண்கள் இடத்துல எதிர்பார்க்கிற ஐந்து முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் பெண்கள் ஆண்கள்கிட்ட எதிர்பார்க்கிற முதல் விஷயம் நம்பகத்தன்மை அதாவது ட்ரஸ்ட் ஒரு இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ஆண் முதல் முறையா தான் காதலிச்ச பொண்ண வெளியில ஒரு இடத்துக்கு கூட்டு வராரு அல்லது ஒரு ஆண் கல்யாணம் முடிச்சு தன் மனைவிய தன் வீட்டுக்கு முதல் முறையா கூட்டு வரும்போது அந்த பெண் அந்த ஆணை நம்பி தான் அந்த வீட்டுக்குள்ளே வர்றான் இந்த இடத்துல நம்பிக்கை உடையும் போது அந்த உறவு தொடக்கத்திலேயே முறிஞ்சு போயிருது சரிங்க ட்ரஸ்ட் நம்பிக்கைன்னா என்னங்க நம்பிக்கை நம்பக தன்மை அப்படிங்கறது வந்து நீங்க சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் உள்ள இடைவெளி உதாரணமா நாளைக்கு காலையில கூட்டு கண்டிப்பா கூட்டு போங்க உங்களால கூட்டு போக அதற்கான காரணத்தை நேர்மையா ஒத்துக்கோங்க அப்படி செய்யாத போது உள்ள நம்பிக்கை குறையும் அந்த உறவு உடைய ஆரம்பிக்கும் சரி பெண்கள் ஏன் அதிகமா ட்ரஸ்ட எதிர்பார்க்கறாங்க ஒரு நீண்ட தூரம் பயணம் பண்ணும்போது நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஆள் நம்ம தகுந்த ஆளா இல்லாட்டி எப்படி நம்மளால நிம்மதியா அந்த பயணத்தை தொடர முடியாதோ அதே மாதிரி நம்பகத்தன்மை இல்லாத ஆண்கள் கூட ஒரு நீண்ட கால உறவை ஏற்படுத்த முடியாதுன்னு பெண்கள் நம்புறாங்க அதனால ட்ரஸ்டையும் ஹானெஸ்ட்டையும் ஆண்கள்கிட்ட ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க இரண்டாவதா பெண்கள் ஆண்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ரெண்டு விஷயம் சேஃப்டி அண்ட் ரெஸ்பெக்ட் அதாவது பாதுகாப்பும் மரியாதையும் இங்க பாதுகாப்பு நான் சொல்றது படத்துல வர மாதிரி பாஞ்சி பாஞ்சு சண்டை போட்டு அவங்கள காப்பாத்தனுங்கிற அர்த்தத்துல சொல்லலைங்க ஒரு ஆணோடு ஒரு பெண் வாழும் போதோ இல்லை தனிமையில இருக்கும்போதோ எவ்வளவு பாதுகாப்பா உணர்றாங்கங்கிற அர்த்தத்துல நான் சொல்றேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆண் தன் கால்

தங்களுடைய காதலையும் பாசத்தையும் வெளிப்படுத்தணும் பெண்கள் நினைக்கிறாங்க குறிப்பா ஆண்கள் கொஞ்சம் இறக்க உணர்வு உள்ளவங்களா தங்களோட குழந்தைகள் நடந்துக்குவாங்க அவங்களுடைய எண்ணம் நாலாவதா பெண்கள் ஆண்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது பிசிக்கல் அண்ட் அதாவது உடல் மற்றும் மன வலிமை உடல் அளவில் பலமான அழகான ஆரோக்கியமான ஆண்களையே பெண்கள் விரும்புகின்றன ஆரோக்கியமான உடல் வளமான குழந்தைகளையும் பலமான உடல் தன்னையும் தன் குழந்தைகளையும் பாதுகாக்க முடியும் என்பது பெண்களோட நம்பிக்கைங்க அதே மாதிரி தடுமாறுற மனசு ஐசோலேட்டிங் மைண்ட் இருக்கிறவங்களால சரியான முடிவு எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா எடுக்க முடியாது தங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத ஆண்களால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இந்த மாதிரி மனநிலைமையில் உள்ள ஆண்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சீரா இல்லாம அப் அண்ட் டவுனா இருக்கும் அவங்களோட வாழ்க்கை பொருளாதாரமும் கொஞ்சம் பின்தங்கியே இருக்கும் அதனாலேயே இந்த மாதிரி உள்ள ஆண்களையும் பெண்கள் தவிர்த்திடுவாங்க ஐந்தாவதாக ஐந்தாவதா பெண்கள் எதிர்பார்க்கிறது இன்டெலிஜென்ஸ் அண்ட் சோசியல் ஸ்டேட்டஸ் அதாவது புத்திசாலித்தனம் மற்றும் சமூக அந்தஸ்து எல்லா பெண்களும் தங்களுடைய கணவரோ காதலனோ நல்லா படிச்சிருக்கணும் சமுதாயத்துல குறைஞ்சபட்ச அந்தஸ்துலையாவது இருக்கணும்னு நினைக்கிறாங்க இப்படி அவங்க நினைக்கிறதுக்கு காரணம் தன்னுடைய கணவரோ காதலனரோ தன்னை வழிநடத்தி செல்லணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க அவங்கள வழிநடத்தி செல்வதற்கு தேவையான அறிவு அவங்க கிட்ட இருக்கணுங்கிறதையும் அவங்க எதிர்பார்க்கிறாங்க அவ்வளவுதாங்க பெண்கள் ஆண்கள்ட்ட எதிர்பார்க்குற அஞ்சு முக்கியமான விஷயங்களை பார்த்தாச்சு இந்த அஞ்சு விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா நல்ல மெச்சூர்டான யதார்த்தமான பெண்களை புரிந்து மதிக்க தெரிந்த சாதித்த அல்லது சாதிக்க துடிக்கும் ஆண்களை தாங்க பெண்கள் விரும்புறாங்க இதெல்லாம் கேட்கும் போதுல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஒரு பெண் ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கும் போது இவ்வளவு விஷயத்தையும் உண்மையிலேயே யோசிக்கிறாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உண்மையிலேயே இவ்வளவு விஷயங்கள் பெண்களோட மூளைக்குள்ள நடக்குது அது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் பெண்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல நடக்குதுங்க பரிணாம வளர்ச்சிப்படி நிறைய விஷயங்களை பெண்களோட சப்கான்சியஸ் மைண்ட் தான் தேர்ந்தெடுக்குது ஒரு பெண் ஒரு ஆணை ஏன் தேர்ந்தெடுக்கலன்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களால எந்த ரீசனும் சொல்ல முடியாது ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தா அஞ்சு விஷயத்துல ஒண்ணை வச்சுதான் அந்த ஆணை நிராகரிச்சிருப்பாங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க